நல்ல சுவையான ஒரு எக் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து கேரளாவில் எந்த ஹோட்டலில் நீங்கள் போனீங்கன்னாலும் அப்பம் முட்டை ரோஸ்ட்டு இல்லை பரோட்டா முட்டை ரோஸ்ட்டு சப்பாத்தி முட்டை ரோஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லி காம்பினேஷன் கொடுப்பாங்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்து இது கிடைக்கும் ஸோ இது இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் இந்த வெங்காயம்லாம் வதக்கி எடுக்கிறதுல அவ்வளோதான் மற்றபடி ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்துருக்குறேன் முட்டை எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம் நான் எடுத்துக்கிறேன் ஆறு முட்டைன்னா ஆறு வெங்காயம் அதுதான் கணக்கு ஏன்னா சுருங்கி வரும்போது ரொம்ப கொஞ்சமாகும் இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற பூண்டு வந்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க பூண்டு இடித்ததுக்கப்புறம் இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டு இஞ்சியும் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி நசுக்க முடியலன்னா மிக்சியில் போட்டு க்ரஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் பெப்பர் கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பெருஞ்சீரகம் சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்பும் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி க்ரஷ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு சேர்ன் பண்ணி கூட வச்சுக்கலாம் ரொம்ப அரைக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஆறு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்லைசரில் போட்டு இன்றைக்கி ஸ்லைஸ் பண்ணுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து எல்லா பீஸஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும் நம்ம கையால் கட் பண்ணுறதோடய இது வந்து தின்னாகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும் நடுவில் இருக்கிற அந்த அதோட அந்த ரூட் போர்ஷனை வந்து நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக வரும் ஒரு ஒரு பீஸும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க ரொம்ப தின்னாக வரும் ஈக்குவலாகவும் வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க முட்டை வேக போட்டிருக்கிறேன் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்ததும் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்லே அந்த மிக்ஸை வந்து போட்டு வதக்குங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணும்போது நம்ம வீட்டிலேயே வந்து ரொம்ப வாசனையாக வரும் வீடு ஃபுல்லாக கமகமன் வாசனை வரும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வதக்குறது தான் உங்களுக்கு டைம் ஆகும் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி வதக்கிறதுக்கு ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வதங்கி சுருங்கி வந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியான போஷன் ஆயிரும் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணுன்னா கூட ஆக விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சேர்த்து வதக்கி டொமேட்டோ கொஞ்சம் மசிஞ்ச உடனே வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாசனை கொடுக்கும் ஸோ நான் இன்றைக்கி கரம் மசாலா இங்கே சேர்க்கலை இப்போது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிறதுமே இதுவுமே ஒரு பத்து நிமிஷம் வதக்கணும் ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் கைவிடாமல் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் போடும்போதும் அப்போது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன் நான் ஸோ நல்லா வதக்கி ஒரு பத்து நிமிஷம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் லைட்டாக போதும் தண்ணி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக கீரல் விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா வந்து உள்ளே போகும் கீரல் வெட்டுட்டு அந்த மசாலாவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி மாதிரி இருக்குது ஆனால் இந்த டிஷ்ஷு வந்து நல்ல ட்ரை ஆகி அந்த ஆயில் வெளியே வர்றது வரைக்கும் ட்ரை ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே எடுத்து சாப்பிட்ணுன்னா கூட சாப்பிட்டுக்கலாம் பட் முட்டை ரோஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரணும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு ரைஸ் பரோட்டா எதுக்கு வேணாலும் செட் ஆகும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ